இது தொடர்பாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். கொரோனா வைரஸின் தீவிரத்தை உணராமல் ஆபத்தை உணராமல் விளையாட்டுத்தனத்தோடு சிலர் இருப்பதாக வேதனைப்பட்டிருக்கிறார். காய்கறி சந்தைகளில் தனிநபர் இடைவெளி பின்பற்றப்படாதது வருத்தம் தருவதாக சொல்லியிருக்கிறார். இடமாற்றம் தனிநபர் இடைவெளி என்பது தீர்வாக எப்படி அமையப்போகிறது என்பது ஒன்று. இன்னொன்று, காய்கறிகளுடைய விலை, அது மக்களிடம் வந்து சேர்வது அன்றாட இன்றியமையாத பொருள், அது வந்து சேர்வதற்கான ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கின்றன, விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக அங்காங்கே செய்திகள் வருகின்றன, போதுமான விலை கிடைப்பதில்லை, வணிகர்கள் இதில் பாதிக்கப்படுவதாக வணிகர்களும் புகார் சொல்கிறார்கள், நுகர்வோருக்கு கூடுதல் விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை இருக்கிறது, விவசாயிகள் இந்த நேரத்தில் என்ன துயரத்தை படுகிறார்கள் என்பதையும் சேர்த்தே விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் கோயம்பேடு மொத்த சிறு வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் நிர்வாகி திரு முத்துக்குமார், கொங்கு இளைஞர் பேரவையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு, பழமுதிர்ச்சோலையினுடைய அதிபர் சேலத்தைச் சேர்ந்த திரு சேஷாசலம், திருச்சியிலிருந்து விவசாயி திரு சங்கர், மதுரையிலிருந்து நுகர்வோர் திரு வேல்முருகன். வணக்கம். நான் வேல்முருகன்றிருந்து தொடங்குகிற ஒரு நுகர்வோரை கேட்கலாம். பொதுவாக நுகர்வோர் மதுரையை பொறுத்த வரையிலும் விலைவாசி ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்களை வாட்டி வதைக்காத ஒரு நகரம்னு பெயர் எடுத்தது. ஒரு கிராமங்கள் அண்மையில் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே காய்கறிகள் கிடைப்பதில் என்ன நிலைமை இருக்கிறது? எல்லா காய்களும் கிடைக்கிறதா? நுகர்வோருக்கு எப்படிப்பட்ட தன்மை இருக்கு இன்னைக்கு? வணக்கம் குணசேகரன் சார். மதுரையை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு அரசு செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். பட் நுகர்வோரா வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. திட்டமிட்டு அரசு சில வழிமுறைகளை வந்து சரியாக செய்யாதனால நுகர்வோரா பல கஷ்டங்கள் தான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப மொத்த வியாபாரிகளுக்கு மட்டும்தான் பஜார்ல வந்து சரக்கு கொடுக்கறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் பேக்கேஜா 25 கிலோ 30 கிலோ அந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு போக சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. இப்ப நம்மளை வந்து நுகர்வோரை பொதுமக்களை வெளியே வந்து வரக்கூடாது, குவாரண்டைன் பீரியடில் நீங்கள் உள்ளே இருங்க, 144 போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு வெளியே வராமல் இருக்கணும்னா மதுரை வந்து உங்களுக்கு சென்னை மாதிரியோ பெங்களூர் மாதிரியோ ஒரு ஹைடெக் சிட்டி கிடையாது. தற்சார்பு பொருளாதாரத்தை சார்ந்தது தான். மிகவும் கஷ்டப்படக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அவனோட பொருளாதாரம் அதிகபட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்குலோ அரிசி வாங்கி டெய்லி சமைச்சு சாப்பிடக்கூடிய அன்றாட காட்சி தான் அவன். 200 மில்லி பால் வாங்கி 4 பேர் டீ போட்டு சாப்பிட்ற அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா. 20% தான் அவர், 10% அரசு ஊழியரும் 10% வசதி படைத்தவர்களும், மொத்தம் 20% தான் வந்து ஓரளவுக்கு சுமாரான ஜீவன் இருக்கிறவங்க. இப்போ மொத்த பஜாரில் வந்து 25 கிலோ 30 கிலோ எடுத்துகிட்டு போய் அந்தந்த பகுதியில் இருக்க சில்லறை வியாபாரிகள், சில்லறை கடை வச்சுருக்காங்கள, அவங்களால விற்க முடியலை. ஏன்னா அவங்க வந்து 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து பக்கத்து வீடுகளில் சின்ன சின்ன பெட்டி கடைகளில் வச்சு விற்கிறாங்க. ஸோ அந்த கடைகள்லாம் பாதிக்கப்படுது. இப்போ அரசாங்கம் வந்து காய்கறி தொகுப்பு 200 ரூபாய்க்கு மாநகராட்சி மூலமாக கொடுக்குது. அதில் என்னன்னா நம்ம இந்த 200 ரூபாய்க்கு வாங்கும்போது ஒரு பொருள், உதாரணத்துக்கு வந்து கருகப்பிள்ளை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருகப்பிள்ளைக்காக நம்ம 200 ரூபாய் கொண்ட அந்த பேக்கேஜை வாங்க வேண்டியது இருக்கு. சரி, 200 ரூபா பேக்கேஜ் கொண்ட பொருளை வாங்கினோம்னா இங்கே இருக்கிற மக்கள்னால அதை ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் 5 நாளைக்கு பயன்படுத்த முடியலை. அது வந்து நுகர்வோராக பல விதங்களில் பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ மைதா ரவையெல்லாம் வந்து செயற்கையான தட்டுப்பாடு பஜாருக்குள்ளே உருவாயிருச்சு. எம்ஆர்பி வந்து 100 ரூபா போட்டிருந்தான் அப்படின்னு சொன்னால், இப்போ பஜாரில் போய் வாங்கினோம்னா முன்னாடியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா எம்ஆர்பியை விட 10 ரூபா கம்மியாக தான் வந்து நுகர்வோருக்கு கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த குவாரண்டைன் வீடு 30 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. நாளாக எம்ஆர்பியை விட 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா கூட வச்சு விற்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ 5-6 நாள் காய்கறி தொகுப்பை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாலும் அதற்குரிய வருமானம் இல்லை. முதல் நாள் அறிவிப்பு செய்கிறாங்க, மறுநாள் வந்து 144 முழு ஊரடங்கு, அதில் வந்து வெளியே போகாதீங்க மக்கள்னு சொன்ன உடனே
காலையில் விடிஞ்ச உடனே என்ன செய்யறான், அடிச்சு பிடிச்சிட்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிடுறான். அங்க பாத்தீங்கன்னா சமூக இடைவெளி விடுங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா. நம்ம கோயம்பேட்டில் சமூக இடைவெளியை பற்றி பேசலாம். கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய திரு முத்துக்குமார்கிட்ட கேட்கணும். காய்கறி சந்தையை பிரிக்கிறதுன்னு சென்னை மாநகராட்சி முடிவு செஞ்சிருக்கு. இந்த முடிவுக்கு காரணம் நுகர்வோரும் வியாபாரிகளும் தான். ஒரு சமூக இடைவெளியை பின்பற்றவே முடியாம சந்தை எப்போதும் எப்படி ஜே ஜேன்னு இருக்குமோ அதே மாதிரியான ஒரு தன்மை இந்த நாட்களில் இருக்கிறது அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கம் தொடர்ந்து சொன்னாலும் கூட அதோட சீரியஸ்னஸை காய்கறி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிங்க புரிஞ்சுக்கலையா முத்துக்குமார்? புரியுது சார், புரியுது சார். முத்துக்குமார், இந்த சந்தைய பிரிச்சிருக்கிறது சம்பந்தமா உங்க வியாபாரிகள் என்ன சொல்றாங்க தொடர்ந்து பேசுங்க. இப்ப கோயம்பேடு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சமூக இடைவெளி என்றது வந்து ஆரம்பத்திலேயே வந்து எங்களுக்கு வந்து முன்னுதாரணமா எம்எம்டியும் எம்எம்சி நிர்வாகிகளும் நல்ல அறிவுறுத்தல்படி எல்லாருமே சமூக இடைவெளிப்படி நாங்கள் பண்ணிதான் இருக்கோம். ஆனால் இருந்தாலும் அங்கே இருக்கிற தொழிலாளிகள் வந்து அதை கேட்பதில்லை. ஏனென்றால் அவங்களுக்கு வந்து அந்த முகக்கவசம் போடும்போது மூச்சு திணறது எங்களுக்கு, அதனால போட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி வர மக்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிருங்க. ஒரு ஒரு நாளைக்கு அரசாங்கம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திட்டத்தை அறிவிக்கும் போது அவங்க வந்து அரசாங்கம் வந்து எல்லாரும் பாதுகாப்புக்கோசம் தான் அவங்க அறிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பீதியில் நம்மளுக்கு நாளைக்கு காய்கறி கிடைக்காதோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் ஒரே நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ஒரு 100,000 பேர் வந்து போகிற இடம் அது. அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு வெளியே வரும்போது அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 200,000 பேர் வராங்க. ஸோ அதனால தான் அந்த சமூக இடைவெளியை நம்மளால் வந்து பின்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வியாபாரிகள் இந்த மூணு மார்க்கெட்டை வந்து அந்த கோயம்பேடு மார்க்கெட்டை மூணாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு வரவேற்கின்ற விஷயம் இருந்தாலும் ஆனால் அந்த மூணு இடத்தை வந்து பிரிக்கிறதுக்கு சாத்தியமாவது அளவுக்கு இப்போ இருக்குது. ஏன்னா ஒன்று வந்து மதுரை மாதாவரமோ, இரண்டாவது கேளப்பக்கம் போகணும்னு சொல்லியிருக்காங்க, மூணாவது கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கணும்னு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் மொத்த விற்பனை அங்காடி நடக்குது, சிறு மொத்த வியாபாரியை பொறுத்த வரைக்கும் தள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா நம்மளுடைய இந்த சமூக இடைவெளி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்டில் அதிகபட்ச மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5,000 மேற்பட்ட கடைகள் வந்து ஆக்கிரமிப்பாக இருக்குது. அதை வந்து பல முறை நாங்கள் வந்து அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கோம் இந்தமாரி ஆக்கிரமிப்புலாம் இருக்குது. ஸோ அந்த ஆக்கிரமிப்புலாம் நீங்கள் அகற்றினாவே கிட்டத்தட்ட ஒரு 5,000 வியாபாரிகள் அதை சார்ந்த ஒரு 5,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் அப்புறப்படுத்தினா ஒரு 10,000 நண்பர்கள் வந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ அப்போ வந்து செமி ஹோல்சேல் வந்து ஒரு சமூக இடைவெளி வந்து நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ கூட நேற்று கூட நாங்கள் பேசியிருக்கோம். இந்த எங்களுடைய அதிகாரி வந்து பேசியிருந்தாங்க, அதுக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நாங்கள் இது வேணால் நீங்கள் வந்து மொத்த விற்பனை இங்கே பண்ணுங்கள், சில்லறை விற்பனை வந்து வெளியே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் அரசாங்கம் சொன்ன கட்டுப்பாடை நாங்கள் அதையும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மார்க்கெட்டு பகுதியிலே இருக்கோம் எம்எம்சி சம்மந்தப்பட்ட பார்க்கிங்கும் சிஎம்டிஏ நம்மளுடைய பேருந்து நிலையம் இருக்குது அந்த இடத்துலையும் நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒன்றும் ஒதுக்கவே இல்லை. அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சமூக இடைவெளியை பற்றி பேசுனீங்க, அதை வந்து வரவேற்கின்ற விஷயம் எங்களுக்கே வந்து ஒரு பயம் தான் இருக்குது. என்னென்னா இப்போ கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்மளுடைய கோயம்பேடு மார்க்கெட்டில் 8 பேருக்கு வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதை பார்க்க போனால் அதை சேர்ந்த எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னு தெரியல, அதுவும் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுடைய சோசியல் டிஸ்டர்பன்ஸ் வந்து நல்லா ஈஸியாக பண்ணணும் நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. இல்லை நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் மார்க்கெட்லேயே இதுவரையிலும் 8 பேருக்கு வந்திருக்கு அச்சம் இருக்குன்றீங்க. ஆனால் காய்கறி கடைகள் நெருக்கமாக இருக்கிறதும் இடைவெளி குறைவாக இருக்கிறதும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சவால். உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு தொற்று இது. அரசாங்கம் தொடர்ந்து சொல்கிறாங்க தற்காப்பை மேற்கொள்ளுங்க அப்படின்ற கருத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடியது நீங்களே சொல்றீங்க, முகக்கவசத்தை அணிஞ்சிக்கிறது மாஸ்க் போட்டுக்கிறதுனால மூச்சு திணறல் வருதுன்னு போடுறதுக்கு தயங்குறாங்கன்றீங்க. இது வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மை இல்லையா? பல நூறுக்கணக்கானவங்கள தினந்தோறும் சந்திக்கக்கூடியவங்க, அவங்க கட்டாயம் மாஸ்க் அணியணும் இல்லையா?
நீங்க சொல்ற மாதிரி நம்மளுடைய வியாபாரிகள் வந்து எல்லாருமே மாஸ்க் சானிடேரியம் கையை வந்து கழுவுறது எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க சுமை தூக்க தொழிலாளிகளுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மூட்டை வந்து சுமை தூக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு தண்ணல் வருதுன்னு சொல்றதால நாங்களும் வந்து டெய்லியும் வந்து விழுப்புரட்சி பண்றோம். எங்களுடைய வியாபாரிகள் அனைத்து சங்க கூட்டமைப்பு சார்பாக வந்து விழுப்புரட்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இருந்தாலும் அந்த தொழிலாளி பண்ற தவறுனால இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த போடுறதுக்கு தயங்குறாங்க. ஆனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிறு வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முகக்கவசம் அணிவிச்சு தான் வியாபாரம் பண்றாங்க. வர வியாபாரிகளாக வந்து முகக்கவசம் அணிவிச்சா மட்டுமே உள்ள வியாபாரம் நடக்கும் இல்லைனா கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ வந்து அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சது. இப்போ எல்லாருமே முகக்கவசம் வந்து அணிகிறாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் கையிலேயே வந்து சானிடைசர் கையில் கொடுத்து நாங்கள் கையை அப்போ ஒரு மணத்துக்கு ஒரு மணம் வந்து கழுவி வச்சுருக்கோம். ஸோ அரசாங்கமும் முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதிகாரிகளும் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா இருக்காங்க. ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ வந்து சமூக இடைவெளி வந்து இதனால பாதிக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கலெக்டர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் தான் வரவேற்கின்றோம். அதுக்கு அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு வரவேற்கிறோம்னு ஒரு பக்கம் சொல்றீங்க. கோயம்பேடுன்றது ஒரு சிறிய பகுதி இல்ல, மொத்த தமிழ்நாடும் தொடர்பு கொள்ற இடம். மொத்த தமிழ்நாடு சில பகுதியில் இருக்கக்கூடிய ஆந்திராவினுடைய சில பகுதிகள் இங்கிருந்துலாம் காய்கறிகள் வந்து சேர்ற ஒரு முக்கியமான ஒரு கேந்திரம். இந்த இடத்துல நோய் பரவல் வருது அப்படின்னா அரசாங்கம் விரும்பினா கூட அதை வந்து முற்றா முடிவிட முடியாத ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா மக்களுக்கு காய்கறிகள் கிடைக்காம போயிடும். இதனால இடத்தை பிரித்து ரெண்டு மூன்று இடங்களில் வைக்கலாம், ரெண்டு மூன்று இடங்களில் சென்னையில் பரவலாக்குனா இந்த அடர்த்தியாக மக்கள் குவியறது குறையும்னு முயற்சி பண்ணா அதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? வியாபாரிகளுக்கு சின்ன அசௌகரியங்கள் இருக்கு அப்படின்றதுக்காக பரந்துபட்ட ஒரு பொது நன்மையா எல்லோருக்குமான ஒரு நல்லதை வந்து யோசிக்க வேண்டாமா? இது எதிர்க்கிறது சரியா? இல்ல இல்ல, நாங்க எதிர்க்கலங்க. இப்ப அவங்க அரசாங்கம் போற இந்த விஷயத்துக்கு வந்து நாங்க எதிர்க்கவே இல்லையே. நாங்க ஏன் கேட்கறோம்னா, இப்போ அந்த பகுதியில பக்கத்துல இருக்க இடத்துல தான் நாங்க கேட்கறோம். நாங்க வந்து போல மார்க்கெட்டை விட்டு வெளியே, நாங்க வெளியே போடலாம் சொல்லல. நாங்க வெளியே போறதுக்கு நாங்க தயாராயிட்டோம். எங்க சிறிய மொத்த வியாபாரி பொறுத்த வரைக்கும் வெளியே போறதுக்கு எல்லாரும் தயாராயிடுச்சு. ஆனா எங்களுக்கு அந்த அருகாமையில் இருக்கிற கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி சட்டம் அவங்க சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து பயன்பாடுகள் கொண்டு வரும் தான் சொல்றோம். நாங்க வந்து மூடிடுவோம் சொல்றீங்களே, சந்தையை இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சந்தையை மூடுவோம் அப்படின்னு சில வியாபாரிகள் சொல்றத அந்த குரல்களையும் கேட்க முடியுத? இல்ல, அது நீங்க சொல்ற மாதிரி வந்து சந்தையை மூடுறதுக்கு சொல்றதுக்கு அது உண்மைதான். அது ஏன்னா எங்களுடைய வியாபாரி பொறுத்த வரைக்கும் நீங்க அங்க அந்த இடத்துல வியாபாரம் பண்ணா மக்களுக்கு பாதிக்காத அளவுக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து அரசாங்கம் வந்து எடுக்கிற நடவடிக்கை எத்தனையுமே மக்களுக்காக எடுக்கிற நடவடிக்கை. இந்த மக்கள் பாதிப்பு வரக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் தான் எங்களுடைய வியாபாரிகளும் விலைவாசி ஏறக்கூடாது. ஒரு கிலோ தக்காளி வந்து 10 ரூபா வித்தாலும் அந்த தக்காளி வந்து கஸ்டமருக்கு போகும்போது 20 ரூபாய்க்கு போகணும், அது 50 ரூபாய்க்கு போகக்கூடாது. அப்படி இருக்கின்ற ஒரு பட்சத்தில் தான் நாங்கள் வந்து அந்த அருகாமையில் கேட்குறோம். அதே மாதிரி வந்து ஹோல்சேல் பண்ற இடத்துல மட்டும் கூட்டம் சேராதுன்னு என்ன நினைச்சேன் சார், அது கண்டிப்பா சேரும். அதனால தான் சொன்னேன் ஹோல்சேல் வந்து அந்த ஹோல்சேல கூட மூணா பிரிச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கறோம், வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி எங்களோட சிறுமத்தை அவர்களும் வந்து மூணு இடத்துக்கு அவன் டைவர்ட் தான் பண்ண போறோம். அது எந்த மாற்றமும் கிடையாது. கோயம்பேட்டில் கொஞ்சம் கேட்டிருக்கோம், அதே மாதிரி சிஎம்டி பஸ் நிறுத்த இடத்துல கேட்டிருக்கோம், அதே மாதிரி பார்க்கிங் பண்ற இடத்துல கொஞ்சம் கேட்டிருக்கோம். இந்த மூணு இடத்துல பகிர்ந்து கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு நாங்கள் ஸ்பிட் பண்ணிருக்கோம். ஏன் அந்த மூணு இடம் சொன்னீங்க? பொதுமக்கள் வந்து கோயம்பேட்டில் காய்கறிகளை நேரடியா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றது அப்படின்றது யாருக்கு இப்ப பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு நன்மை அப்படின்றது ஒண்ணு. ஏன்னா மக்கள் வந்து அவங்கவுங்களோட பகுதிகளில் கிடைக்கிற காய்கறிகளை வாங்கிட்டோம், மொத்த கொள்முதல் மட்டும் கோயம்பேட்டில் நடக்கட்டும், சில்லறை வியாபாரத்துக்கு மக்கள் நேரடியாக பொதுமக்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றதையும் சிலர் எதிர்க்கிறத பார்க்கிறோம். இப்படி அந்த சந்தையை மூடுறதன் மூலமாக மாற்று வழிகள்ன்றது என்ன இருக்கு? சார், மாற்று வழின்னு பார்த்தீங்கன்னா அது செட் ஆகாது சார். ஏன்னா மாற்று வழி பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மிகப்பெரிய ஆசியால மிகப்பெரிய மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட நீங்க சொன்னீங்க இது வந்து சிறு பகுதியில் 85 ஏக்கரா மதிப்புள்ள இடம் அது. அதனால வந்து மாற்று இடம்லாம் தேவையில்லை. அந்த இடத்துலயே வந்து இன்னும் நல்லா கட்டுப்பாடு செஞ்சா இன்னும் வந்து அந்த கூட்டத்தை வந்து நெரிசல் கண்டுபிடலாம். இப்போ சொன்னாங்க வந்து மொத்த விற்பனை அங்காடி தான் நடக்குதுன்னு. இப்போ சில்லறை விற்பனையை வந்து உள்ள வராங்கன்னா அவங்க மொத்த விற்பனைக்கு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு தான் வந்து சிறு மொத்த வியாபாரிகள் வந்து எங்களை ஒதுக்கி விட்டீங்கன்னா சில்லறை விற்பனையை வந்து நம்ம கிட்ட வந்து வாங்குவாங்க. ஸோ அதனால வந்து கூட்டத்தை வந்து குறைக்கலாம்.
இப்ப மொத்த விற்பனையில சரக்கு வாரங்கள நாங்க சிறு மொத்த வியாபாரிகளும் நாங்க எடுத்துப்போம், எடுத்துட்டு அதுக்கப்புறம் சில்லறை வியாபாரி சென்னை சுற்றி உள்ள மாநகர இருக்கிற இடத்துல வந்து எல்லாரும் சில்லறை வியாபாரி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்களே கொடுத்துருவோம். ஸோ அதனால வந்து நீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப கூட்டத்தை வந்து அதிகமாக வந்து குறைக்கிறது நான் வாய்ப்பு இல்லை, அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அரசாங்கம் ஒரே ஒரு கவனத்துக்கு ஒன்று தயவுன்னு கேட்டிருக்கேன், நீங்க வந்து ஆக்கிரமிப்பை முழுமையாக அகற்றுங்க, கண்டிப்பா கூட்டம் வர்றதுக்கு முற்றிலும் தடை செய்யலாம். ஆக்கிரமிப்பை அகற்றணும் அப்படின்றது கோரிக்கை, ஆனால் மாற்று ஏற்பாடுகள்னு அரசு சொல்றதையும் நீங்க ஏற்றுக்கொள்றதுல உங்களுக்கு தயக்கம் இருக்கு, எதிர்ப்புணர்ச்சி இருக்கு. நான் அது பற்றி நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுறேன். நான் திரு சேஷாசலம் அவர்கள்ட்ட கேட்கணும், தமிழ்நாடு முழுக்கவுமே இருக்கக்கூடிய இடங்கள் மக்கள் கூடக்கூடிய இடம்னா இந்த இரண்டு தான், காய்கறி கடைகள் சந்தை, அதுக்கடுத்து இறைச்சி கடைகள். இறைச்சி கடைகளை எளிதாக மூடிடுறாங்க, சனி ஞாயிறு அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி மூடிடுறாங்க. காய்கறி எவ்வளவு அத்தியாவசியமோ அதே அளவுக்கு இறைச்சியும் அத்தியாவசியம், ஒன்று அவசியம் இன்னொன்று அவசியம் இல்லைன்னு இன்னொருத்தர் முடிவு பண்ண முடியாது, சாப்பிட்றவர் தான் முடிவு பண்ணணும். காய்கறி கடைகளால் இப்போ நோய் தொற்று அப்படின்ற ஒன்று, அந்த தனிநபர் இடைவெளியை ஏன் பின்பற்ற முடியல, நீங்கள் என்ன மாதிரியான சிரமங்களை எதிர்கொள்கிறீங்க, அல்லது எப்படி இந்த இதை வந்து புதிய முயற்சிகள் வியூகங்கள் மூலமாக வியாபாரிகள் மக்கள்கிட்ட இருந்து கொள்முதல் செய்யறது, விவசாயிகள்கிட்ட கொள்முதல் செய்யறதுல என்ன அணுகுமுறையை இப்போ பின்பற்றி இருக்கீங்க? சேலத்தை பொறுத்தவரையிலையும் ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா எங்கள் மார்க்கெட் வந்து இன்றைக்கோட 18 நாள் ஆகுது லாக்டவுன் பண்ணி. பக்கத்து ஏரியாவில் கொரோனா வந்ததுனால எங்கள் ஏரியா லாக் பண்ணிட்டாங்க. அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு மாற்று வழி, மாநகராட்சி 2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க 12ஆம் தேதி. அந்த 2 மணி நேரத்தில் எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க, நாங்களும் வெளியே வந்துட்டோம், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வெளியே வந்துட்டோம். இதுவரையும் எங்களுக்கு மார்க்கெட்டுக்கு இடம் அலாட் பண்ணல. அதே மாதிரி எங்கள் சில்லறை வர்த்தகம் வந்து நாங்கள் 2 மணி நேரம் தான் கையில் எடுக்கிறோம், அவ்வளோதான் போலீஸ் அனுமதி கொடுக்குது, காலையில் 7 to 9 வரையிலையும் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஒரு பெரிய அளவுலலாம் பண்ண முடியலைங்க, நாங்கள் மக்களுக்கும் கொடுக்க முடியல, ஒரு 20 பேருக்கு 30 பேருக்கு தான் கொடுக்க முடியுது. அதுக்குள்ளே நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். இது வந்து இடைவெளியை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால எங்கள் சேலத்தை பொறுத்தவரையிலையும் அரசு தரப்புலேருந்து சரியான எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை. இல்லை, அரசாங்கம் வந்து உங்கள் மக்களோட நலன், மக்கள் பாதிச்சிடக்கூடாது, ஒருவருக்கு கூட நோய் வந்துடக்கூடாது, ஒருவர் மூலமாக இன்னொருவருக்கு தொற்று வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில் அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுக்கிறது. மக்கள் பாதித்தா அதுக்கும் அரசு தான் பொறுப்புன்னு சொல்கிறோம். மக்களை பாதிப்பிலிருந்து மீட்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் தான், இன்னும் நோய்க்கு மருந்து இல்லை, தடுப்பூசி இல்லை, எனவே ஒருவரோடு ஒருவர் நெருங்கி இருப்பதை தவிர்க்கிறத கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்கு. இந்த காய்கறி விஷயத்தில் அரசாங்கம் கடுமை காட்டிதான், நான் ஒரு மார்க்கெட்டில் இடைவெளியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி அரசு ஒத்துழைக்கலன்னோ கடுமை காட்டுறாங்கன்னு சொல்றீங்க திரு சேஷாசலம்? சேலத்தை பொறுத்தவரையிலையும் அரசாங்கம் அதிகாரிகள் வந்து முன்னிலையில் தான் எங்கள் வர்த்தகம் நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா இடைவெளி, சமூக இடைவெளியெல்லாம் நாங்கள் கடைபிடிச்சோம். அவங்க கொடுத்த நேரம் வந்து 3 மணி நேரம் தான் கொடுத்தாங்க, அது கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கள் சைட்லேயும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை, மக்களும் ஒத்துழைச்சாங்க. காய்கறிகள் வரத்து கொள்முதல்றதுல எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? இப்போ வந்து அரசாங்கம் விவசாய நடவடிக்கைகளுக்கு முழுமையான தளர்வை தந்திருக்கிறாங்க, விவசாய பொருட்கள் விவசாய சம்ப நடவடிக்கைகள்ன்றது தொடர்ந்து நடக்கட்டும், ஒரு பொருள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தங்கு தடை இல்லாமல் போகட்டும்னு முயற்சிகள் பண்ணியிருக்காங்க, இதற்குன்னு ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் குழுவை போட்டிருக்காங்க, எந்த ஊரில் பாதிப்பு வந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எந்த வகைகளில் உதவிகரமாக இருக்கு? இந்த வகையில் முதலமைச்சருக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. முதலமைச்சர் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏகப்பட்ட சலுகை அறிவிச்சிட்டாரு, ஆனால் அதை நடைமுறைப்படுத்த எந்த வகையிலும் அதிகாரிகளுக்கு வழி தெரியலன்னு தான் நான் நம்புகிறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகளை வந்து இப்போ எங்களுக்கு எங்கள் மார்க்கெட்டுக்கு மா, எங்கள் சேலத்தை பொறுத்தவரையிலையும் மா உற்பத்தி அதிகமாக வந்துட்டு பல லட்சங்கள் பொறுமான மாவை வந்து கீழே கொட்டிகிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள். அவங்களுக்கு நாங்கள் தான் ஹோல்சேல் பண்ணுற, நாங்கள் தான் மொத்த வியாபாரம் பண்ணுற, நாங்கள் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம்,
எங்களுக்கு அவங்க தான் வாழ்வாதாரம். எங்களை பிரிச்சிட்டாங்க, எங்களுக்கு அவங்க வந்து சேர முடியல, அவங்களுக்கு பாஸ் கொடுக்கல, அவங்க மார்க்கெட்டு கொண்டாந்து சேர்த்து அவங்க திருப்பி எடுத்துகிட்டு போ வீட்டுக்கு போக முடியல. காவல்துறையுடைய கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது, அதை மீறி அவங்களால் வந்துட்டு போக முடியல. அதனால் அவங்கவுங்க அதை முயற்சியை கைவிட்டுட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதுக்கு மேலே ஒரு வேதனை எங்களுக்கு எங்கள் சைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயிகள் வந்து எங்களுக்கு முதல் நாள் சரக்கு கொடுத்துட்டு போகிறாங்க, அவங்க பணம் வாங்கிறதுக்கு மறுநாள் வருவாங்க. ஆனால் இப்போ வர முடியாததுனால நாங்கள் வங்கி கணக்கில் செலுத்துகிறோம். ஆனால் எங்களால் வங்கி திறந்துருக்குது, எங்களால் வங்கிக்கு போக முடியல, காவல்துறை அனுமதிக்கிறதில்ல. எங்களுக்கு அது ஒரு சிரமமாக இருக்குது. விவசாயிகளுக்கு எங்களால் ஒத்துழைப்பு கொடுக்கவே முடியல. சேலத்தை பொறுத்தவரையிலையும் விவசாயிகளுக்கும் எங்களுக்கும் நிறைய கேப் விழுந்துருச்சு. அது விவசாயம் பண்ணுறவங்க பொருளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கறதுலே சிரமம் இருக்குன்னு சொல்றீங்களா? அது அரசு அனுமதிக்குது, அரசாங்கம் சட்டம் போடுது, ஆனா போலீஸோட கெடுபிடிகள் காரணமா வர முடியலையா, இல்ல போக்குவரத்து வாகனங்கள் அந்த மாதிரி வசதிகள் கிடைக்கல, அதனால அந்த சிக்கல் இருக்கா? இல்ல, போக்குவரத்து கிடைக்குதுங்க, எல்லாருக்குமே கிடைக்குதுங்க, எல்லாம் வண்டி எல்லாம் கிடைக்குதுங்க. காவல்துறை புரிஞ்சிக்கலைங்க, புரிஞ்சிக்காம அவங்கள டார்ச்சர் பண்றாங்க. காவல்துறை புரிஞ்சுக்கல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. எங்களுக்கு ஒரு தோட்டத்துக்கார மார்க்கெட்டுக்கு சொல்லுங்க, அவங்க அவங்க தோட்டத்திலேருந்து மார்க்கெட்டுக்கு கொண்டாடுறனா குறைந்தபட்சம் ஒரு 5-6 செக் போஸ்ட் மாதிரி போலீஸ் இப்போ வச்சிருக்கிற தடுப்பை தாண்டி தாங்க வரணும். முதல்ல இருக்கிற போலீஸை அனுமதிக்கிறாங்க, ரெண்டாவது அனுமதிக்க, மூணாவது அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த நடைமுறை பிரச்சனைகள் அப்படின்றது விவசாயிகளுக்கு பிரச்சனையா இருக்கு, விவசாயிகளுக்கும் காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்குமான ஒரு இடைவெளி இதன் மூலமா வந்துருச்சுன்னு சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். தனி அரசு, நீங்க ஒரு அடர்த்தியான விவசாய பின்புறத்துல இருக்கக்கூடியவர், காங்கேயம், தாராபுரம், கோயம்புத்தூர், திருப்பூர்னு அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன? விவசாயிகள் ஒரு தரப்புல, சிறு விவசாயிகள், சின்ன வெங்காயம் போன்ற விவசாயிகள்ல இருந்து தொடங்கி பொருளுக்கு விலை கிடைக்கல அப்படின்னு பரிதவிக்கிற கதைகளையும் செய்திகளையும் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் சென்னை மாதிரியான நகரங்களில், திருச்சி மாதிரியான நகரங்களில் விலையை அதிகமாக கொடுத்து நுகர்வோர் வாங்கக்கூடிய நிலைமையும் இருக்குது. எங்கே சிரமங்கள் இருக்குது, அதை எப்படி அதை களையலாம்? அதே இப்போ நம்ம நுகர்வோர், அப்புறம் நம்ம இப்போ காய்கறிகளில் நம்ம வந்து வணிக உரிமையாளர் அண்ணன் சேஷாத்ரி அண்ணன், அதே மாதிரி நம்ம வணிகர் சங்கம் முத்துக்குமார் எல்லாருமே என்ன, நம்ம எல்லாரும் என்ன குறை சொன்னாங்கன்னா, இப்ப நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி இது வந்து இயல்பான தனி அரசு ஸ்கைப்ல பேசுறாரு, அந்த இடத்துல வந்து இணைய தொடர்பு சிக்கலா இருக்குதுன்னு நினைக்கிறேன். தனி அரசோட இணைப்பு சரியான பிறகு பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விவசாயிட்ட நான் கேட்டுறேன், சங்கர் உங்க கருத்து என்ன? வணக்கம் சார். வணக்கம். உழைப்புக்கும் உழவுக்கும் ஓய்வு கொடுக்காதவன் விவசாயி. அந்த விவசாயியே இன்னைக்கு ஓய்வு கொடுத்து வீட்டில் முடங்கி போய் கிடக்கிறான், அந்த சூழல் இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த கொரோனா வைரஸ்னால இன்னைக்கு விவசாயி தான் ரொம்ப பாதிக்கப்படுறான். அவன் தான் விளைவிச்ச விளைபொருளை வந்து கொண்டுட்டு போய் அடுத்த பக்கத்து சேர்க்கறதுக்கு காவல்துறையால் படாத பாடுபடுறான். அடுத்தது இன்னைக்கு விளைபொருள், அப்படி விளைஞ்ச விளைபொருளை இன்னைக்கு அழிவு விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். தக்காளி 2 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன விலை விற்கிதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், தக்காளி 2 ரூபா. இன்னைக்கு கத்திரிக்காயை பார்த்தீங்கன்னா 6 ரூபாய்க்கும் 7 ரூபாய்க்கும் சீப்படுது கத்திரிக்காய் விவசாயிகிட்ட வந்து. ஆனால் அவங்க மார்க்கெட்டில் என்ன விலைக்கு விற்பாங்கிறது நாடறிஞ்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு விவசாயம் வந்து பாதிக்கப்படுது. இப்போ விளைபொருளை எடுத்து செல்றதுக்கு வந்து இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து ஒரு சரியான ஒரு குழு அமைச்சிருக்காரு. அமைச்சாலும் இன்னைக்கு அந்த குழு மூலியமா இன்னைக்கு வந்து சிறு விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம். இன்னைக்கு வந்து எல்லாமே படித்த விவசாயி கிடையாது, பாமர விவசாயி. அந்த பாமர விவசாயி வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல போய் பாஸ் வாங்கணுங்கிறது வந்து பெரிய குதிரை கொம்பா இருக்கு. இன்னைக்கு ஆன்லைன்ல பாஸ் வாங்கி அவங்க வந்து பொருளை கொண்டு சேர்க்கணுங்கன்னா அவ்வளோ லேசு கிடையாது. அதை வந்து இன்னைக்கு உள்ளாட்சித்துறை மூலியமா ஊராட்சி ஒவ்வொரு ஊராட்சிலையும் இன்னைக்கு தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தலைவர் மூலியமாகவே அந்த பாச அந்தந்த கிராமத்தில் உள்ள விவசாயிகளுக்கு முறையாக விசாரணை பண்ணி அந்த பாசை வழங்கணும்னு நான் தலைமையாக கேட்டுக்கிறேன். இன்னொன்று வந்து இன்னைக்கு பருவநிலை வந்து இன்னைக்கு மாறி மாறி
மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கடலை போடணும், கடலை போடுறதுக்கு கடலை இது விதைக்கடலை வாங்குறதுக்கு மில்லு இல்லை. அந்த மில்லுக்கு போய் நம்ம வாங்க போனாலும் காவல்துறையை தாண்டி நம்மளால் போக முடியாத சூழ்நிலை. வாகனம் நம்ம வாகனங்களும் நமக்கு கிடைக்கல. இந்த விதமான சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி வந்து விவசாயியை கொண்டுகிட்டு இருக்கு. இப்படி இன்னும் பார்க்க போனால் இந்த கொரோனா வைரஸ்னால இன்றைக்கி விவசாயி 6 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறான், 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க அரசு, 15 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. 6 பேர் எப்படி உயிர் வாழ முடியும், 2 மாதத்துக்கு எப்படி உயிர் வாழ முடியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது வந்து விவசாயிகளுக்கு வந்து பெரிய பெரிய இது வந்து சாபக்கேடு. நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா பாதிப்படைகிறான், மழையே இல்லாட்டி வறட்சியால் பாதிப்படைகிறான், இந்த கொரோனா வைரஸ்னால இந்த வருஷம் பாதிப்படைகிறான். இப்படி விவசாயி வந்து ஒவ்வொரு வருடமும் மாற்றி மாற்றி விவசாயிகளை உலகத்தின் பணக்கார நாடுகள் உலகத்தின் வல்லரசுகளே இதுல வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இது நமக்கு மட்டும் வந்துட்ட ஒரு பிரச்சனை இல்ல, உலகம் முழுக்க இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு தெரியாம தத்தளிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. இப்போ அரசாங்கங்கள் இந்த தவிப்புல இருந்து மக்களுடைய சுமையை குறைக்கிறதுக்கு கூடுமானவர்களையும் முயற்சி பண்ணலாம். அரசாங்கத்துடைய பொருளாதாரம், அரசாங்கத்திட்ட கையிருப்பு இருக்கிறத பொறுத்து பண்ணலாம். நான் இது எல்லோருக்குமான சிரமம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ன்றது எல்லோருக்கும் வசதி படைத்த ஒரு தரப்பை தவிர சாதாரண மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, கூலிகளுக்கு, அன்றாடம் உழைத்து சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு இது மிகப்பெரிய சுமை தான். அதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. இது தொடர்பாக நாம் நிறைய பேசியிருக்கோம். குறிப்பாக விவசாயிகள் தொடர்பான பிரச்சனையை பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்கிறோம். இப்போ அரசாங்கம் ஒரு உயர்மட்ட குழுவை போட்டிருக்கு, உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் விவசாய பொருளை எடுத்துகிட்டு போகிறதுல உங்களுக்கு சிரமம் இருந்தால் இந்த அதிகாரியை தொடர்பு கொள்ளுங்கன்னு செல்போன் நம்பர் கொடுக்குறாங்க. ககன்தீப் சிங் பேடி 24 மணி நேரமும் தொலைபேசியில் கிடைக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவர் தான் வந்து அக்ரிகல்ச்சர் இதுக்கான ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் கமிஷனர். எப்போதும் எந்த விவசாயியும் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையான ஒருத்தர். இப்போ உங்கள் பொருளை கொண்டு போகிறதுக்கு பாஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ காய்கறிகள் தான் நீங்கள் கொண்டு போகிறப்ப காவல்துறை வந்து எப்படி தடுக்க முடியும், எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இப்போ வந்து அரசு எல்லா இடத்துலையும் சொல்லுது காய்கறிகள் விவசாய பொருட்களை தங்கு தடை இல்லாமல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லா உதவியும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யார்கிட்ட இந்த செய்தி போய் சேரல, உண்மையிலேயே நடைமுறையில் என்ன உங்களுக்கு சிரமம் இருக்கு? அது உண்மையிலே சங்கர் தொடர்ந்து பேசுங்க, உங்கள்ட்ட தான் கேட்டேன். உண்மையிலே அந்த பாஸ் வாங்கிறதுக்கு வந்து உண்மையிலே அந்த பாஸ் வாங்கிறதுல வந்து ஆன்லைனில் வந்து பாஸ் வாங்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். அதை கொஞ்சம் தளர்த்துனா நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். விவசாய தரப்பில் அதை கொஞ்சம் தளர்த்துனா கீழ்மட்ட லெவலில் கொஞ்சம் வாங்க முடிஞ்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஐஏஎஸ் லெவலுங்கிறது மாவட்ட நிர்வாகத்து மூலியமாக எங்களுக்கு கிடைச்சிச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக நாங்கள் போய் இப்போ ஒரு பாமர மக்களும் போய் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு நம்மோட இவர் முத்துக்குமார் பேச விரும்புறாரு. முத்துக்குமார் ஏதாவது குறுக்கிட விரும்புறீங்க? விவசாயி வந்து இப்போ வந்து பாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் கோயம்பேடு மார்க்கெட்டில் வர விவசாயிகளுக்கு தங்க தடு இல்லாமல் இன்னைக்கு அரசாங்கம் ரொம்ப அருமையான ஒரு திட்டத்தை வந்து வகிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற ஊர் பஞ்சாயத்தில் ஒரு லட்டு வாங்கணும், ரெண்டாவது வந்து அங்கேருந்து நேரடியாக இங்கே வரலாம். இங்கேருந்து எம்டி வண்டி போகும்போது இங்கே இருக்கிற சிஎம்டிஎம்எம்சி நிர்வாகம் தனியாக ஒரு பாஸ் தராங்க, அதை வச்சு போயிட்டு வராங்க. ஸோ அந்தமாரி இருக்கும்போது விவசாயிக்கு அந்த பொருள் வந்து சந்தைக்கு வர்றதுக்கு நல்ல அருமையான திட்டத்தை வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் ரொம்ப அருமையாக வந்து விவசாயிக்கோசரம் முழுக்க 100% வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகளோ, ஏன்னா அந்த பொருள் விலை பொருள் வந்து வீணாகக்கூடாது என்ற ஒரு ஒரு உணர்வத்தில் அவங்க வந்து அந்த ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. அது அந்தமாரி பண்ணலாமே, எதுக்கு நம்ம ஆன்லைன்லாம் போகிறோம், ஆன்லைனே தேவையில்லையே. அங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் ஒரு லெட்டர் வாங்கினா போதும். அதுக்கப்புறம் அந்த சந்தைக்கு வரும்போது அந்த சந்தையோட யார் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அவங்ககிட்ட ஒரு கையெழுத்து போனால் எம்டி போய் சேரும். இவ்வளோதான் இருக்கும்போது எதுக்கு அந்த அந்த அவங்களுக்கு தடுங்கல் ஆகுதுன்னு தெரியல சார். அது சங்கர் சொல்லுங்க சார். இன்னொரு ஐயா, இப்போ
இப்ப ஏற்கனவே நம்ம விவசாயி அந்த ஏற்கனவே நம்ம காலகாலமாக அனுபவிச்சுட்டு இருக்கிற பல நெருக்கடிகள் இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் இந்த கொரோனா தொற்று காரணமாகவும் இதே நெருக்கடி இருக்கிறதாக தம்பி சொன்னாங்க சங்கர். அதே மாதிரி நம்ம முத்துக்குமார் வணிகனாக இருந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி இதெல்லாம் வந்து யதார்த்தமாக நம்முடைய சராசரி இயல்பான வாழ்க்கை சூழலில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியோடு இது இப்போ கொஞ்சம் நமக்கு ஒரு சங்கடம் இருக்குது, சிரமம் இருக்குது. இது வந்து நம்ம அனைவருடைய நோய் தொற்று பரவாமல் நம்ம எல்லாரும் உயிரை பாதுகாக்கிறதுக்கான கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்வதற்காகத்தான் நம்ம எல்லாரும் அரசு எடுக்கிற முடிவோடு கலந்து தான் நம்ம ஒரு சமூக முடிவாக பார்க்கணும். இதுல நம்ம ஏற்கனவே நம்ம கோயம்பேடு வணிக சங்க தலைவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே இயல்பா நடக்கிற பொழுது நோய் தொற்றே இல்லாத பொழுது வெறும் 100,000 பேர் கூடுகிற அந்த கோயம்பேடு வணிக சந்தையில இப்ப 2,00,000 பேர் கூடுறதா சொல்றாரு. அப்ப 8 மணி நேரம் 10 மணி நேரம் நடக்கிற வணிகம் 4 மணி நேரம் ஊரடங்களுக்கு குறைச்சா அந்த 8 மணி நேரம் வர 2,00,000 பேர் இப்ப ஒரு 4 மணி நேரத்துல ஒரே இடத்துல கூடுறதுங்கிறது இது எப்படி தனி மனித இடைவெளியை பராமரிக்க முடியும், நோய் தொற்றை குறைக்க முடியும்? இதுதான் அவங்க. அதே மாதிரி இப்ப நம்முடைய வழக்கமான வணிக சூழல் வணிகம் வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுல நம்முடைய பழம் இப்ப பழமுதல் நிலையத்தினுடைய அண்ணா சேஷாதி அண்ணா சொன்னாங்க, சேலத்தில் இருக்கிற நெருக்கடியை பத்தி சொன்னாங்க. இது எல்லாரும் நமக்கு இருக்கிற இந்த சங்கடம் தனி மனிதனிலிருந்து உழைப்பாளிகளிலிருந்து தொழில் நிறுவனங்களிலிருந்து வணிகர்கள் வரைக்கும் நம்ம எல்லாரும் இருக்கிற மிகச்சிரமமான நெருக்கடி காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோங்கிறத உணர்ந்து நம்ம ஒத்துழைக்கிறோம். மாற்று கருத்தில் நீங்க இதையெல்லாம் நான் ஏற்கனவே திருப்பூர் இல்லையா 3 முறை கூட்டம் நடத்தணும். திருப்பூர் மாநகரத்தில் காய்கறி இடத்த 3 இடமா பிரித்தோம், பொது இடத்துக்கு கொண்டு வந்தோம் பேருந்து நிலையங்களுக்கு, வணிக இறைச்சி கடைகளில் 3-4 பகுதிகளாக பிரித்தோம், அங்கே சமூக இடைவெளியை குறைச்சோம். இப்போ அங்கே நோய் தொற்று இல்லவே இல்லை, ரொம்ப குறைச்சி குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நான் என்னுடைய காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் காங்கேயம் பேருந்து நிலையத்துக்கு மாற்றி அதையும் 2-3 பகுதிகளாக பிரித்தோம். சென்னைமலைங்கிற ஒரு பேரூராட்சியின் தொகுதியில் அது பேருந்து நிலையத்துக்கு காய்கறி சந்தையை மாற்றி அதை இன்னொரு அடர்த்தியாக இருக்கிற இன்னொரு பகுதிக்கு மக்கள் ஒரு இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறதாக அதை 2 பிரிவை வணிகர்களை பிரித்து 1 மாசத்துக்கு முன்பே நாங்கள் முடிவெடுத்தோம். காவல்துறை, வருவாய்த்துறை, அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய தலைவர்கள், நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் இணைஞ்சு அதை செஞ்சோம். இப்போ நீங்கள் ஈரோடு இப்போ இவ்வளோ வேகமாக கொரோனா தொற்றிலிருந்து மீண்டதற்கு காரணம் இந்த முயற்சி தான், நாங்கள் எடுத்த முயற்சி தான். இப்போ சென்னை இப்போ தாமதமாக தான் இந்த முயற்சி எடுக்கிறாங்க. கோயம்பேடு காய்கறி சந்தையில் இப்போ தான் அதை 3 பிரிக்கணுங்கிற முடிவுக்கு வந்ததே ஒரு நம்ம ஒரு தாமதமாக எடுத்த முடிவு தான். அதில் வியாபாரிகள் ஒத்துழைக்கணும், வணிகர்கள் ஒத்துழைக்கணும். அதே மாதிரி இப்போ விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளுக்கு விலை கிடைக்கல, உண்மைதான் விலை கிடைக்கல. வணிகர்கள் முழுமையான தன்னுடைய நேரத்தை பயன்படுத்தி முழு காய்கறி விற்க முடியுமானா அதுவும் நெருக்கடி இருக்கு. விவசாயிக்கு விலை கிடைக்கல, நுகர்வோருக்கு விலை அதிகம். இதைத்தான் நம்ம இதையும் நம்ம நுகர்வோரா மதுரையிலிருந்து தம்பி சொன்னாங்க, சகோதரர் சொன்னாங்க, உண்மையிலேயே 25 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வெங்காயம் காட்டில் விவசாயி விலகித்த விவசாயி 25 ரூபாய்க்கு தர்றாரு. இதை நம்ம வெளியே 45 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபாய் போகுது. எல்லா பொருட்களுக்கும் இங்கே உற்பத்தி செய்யறவங்களுக்கு விலை இல்லைங்கிறது நமக்கு எல்லாரும் இருக்க பொதுவான காலகட்டத்தில் நடக்கிற பொதுவான நிகழ்வு. அதாவது ஒரு விளைவிக்கிற விவசாயிக்கு கிடைக்கிறதுக்கும் நுகர்வோருக்கும் இடையில நிறைய பயனடையக்கூடியவங்கள் அதிகம். விவசாயிக்கு நஷ்டம் வரும், நுகர்வோர் கூடுதல் விலை தரணும், மற்றவர்களுக்கு போகுதுன்றது வழமையாக நாம் பேசுகிற ஒன்று. இப்போ கொரோனா காலத்தில் இந்த நுகர்வோருக்கான விலை அப்படின்றது கூடி இருக்குதா? விவசாயிக்கு வழக்கமாக கிடைச்ச பணமும் கிடைக்கல, நுகர்வோருக்கு வழக்கமாக வாங்கின விலையை விட கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்கு. அது இருமுனை தாக்குதல் மாதிரி இல்லை இருக்குது. உண்மைதாயா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி உற்பத்தியில ஏற்கனவே விவசாயிகளுக்கு கிடைத்த விலை இல்லை. ஏன்னா அது தாராளமான வணிகம் நடக்காத பொழுது நுகர்வு நுகர்ச்சி போதுமான அளவுக்கு மக்களுக்கு நுகர்ச்சிக்கு தேவையான காய்கறிகள் கிடைக்கிறதுல கடைகள் மூடப்பட்டு நேரத்தை குறைச்சதுனால நுகர்வு குறைஞ்சிருக்கு. அப்ப விவசாயிகள் தாராளமா விற்பனை செய்ய முடியாதுங்கிறதுனால தேங்குது. அப்புறம் காய்கறிகளும் பழங்களும் வெங்காயம் உள்ளிட்டவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அழுகிருங்கிறதுனால இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தர்பூசணி மாதிரி பழங்களெல்லாம் இந்த வெயில் காலத்தில் விளைவித்த அனைத்து விவசாயியுமே 95 விழுக்காடு அந்த பழங்களை உற்பத்தி செய்தவன் சந்தைக்கு கொண்டு வர முடியல, அது அப்படியே அழுகுது. அவன் பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க. பல கொய்யா நம்முடைய பழனியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆயக்குடி கொய்யா பழம் மிக
பிரபலமானது. இப்ப நீங்க அந்த கொய்யாப்பழம் தெரு தெருவா வித்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப நம்ம விற்க முடியாது. அந்த கொய்யாப்பழம் மரத்துல பழுத்து கீழே விழுந்துருது. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அதுல நேரடியா கடுமையா பாதிக்கப்படுறாங்க. அது 95 விழுக்காடு 10 விழுக்காடு 100 விழுக்காடு இழப்பீடு உற்பத்தி பாக்குறோம் நம்ம. அப்ப பழமோ காய்கறிகளோ மக்களுக்கு தாராளமா சுதந்திரமா இதர காலத்துல இருக்கிற மாதிரி இருக்கிற பொழுது ஓரளவுக்கு இழப்பு ஏற்படும், ஓரளவுக்கு இழப்பு இல்லாம ஈடு செய்யறதுக்கான சூழல் இருந்துச்சு. ஆனா இப்ப 90 விழுக்காடு இழப்பு விவசாயிகளுக்கு ஏற்படுது. நுகர்வோருக்கு 20 ரூபாய்க்கு வித்தது 50 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சூழலை பாக்குறோம். நீங்க விவசாயிகள் இப்ப பருப்பு அரிசியெல்லாம் கூட விலை ஏறி இருக்கு. 100 ரூபாய்க்கு இருந்த எண்ணெய் இப்ப 140 ரூபா, 120 ரூபாய்க்கு இருந்த கடல் எண்ணெய் 160 ரூபா. இப்ப பல தென் மாவட்டங்கள்ல பருப்பு உள்ளிட்ட பல வகையான பொருட்கள் பாசிப்பயிறு துறவரம் பருப்பு விலை உயர்ந்திருக்கு. ஆனா சில அதிகாரிகள் புகார் வந்தா நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா இதையும் மீறி மக்கள் கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு சில கொஞ்ச நாள் மஞ்சள் கிடைக்கல, ஏன்னா அது எல்லாரும் மஞ்சள் கிருமி நாசினு சொல்றோட ஒரு நாள் ரெண்டு நாள் மஞ்சளுக்கு தட்டுப்பாடு ஏறிச்சு ஏற்பட்டுருச்சு. அப்புறம் நீங்க பல முதல் சொல்லலாம் என்ன சொன்னாங்க, நாங்கள் 20 பேருக்கு தான் ஒரு நாளைக்கு விற்க முடியுதுங்கிறாரு. ஏன்னா நீங்க அந்த இடைவெளி விட்டு ஒருத்தர் பில் போட்டு வெளியே வந்ததுக்கப்படுறது இன்னொருத்தர் போகணும். அதை நான் திருப்பூர்ல ஒரு பழமுதிரி கடையில் நான் போய் நானே நின்னேன். நானே ஒரு மணி நேரம் காத்திருந்துதான் ஒரு 2 கிலோ 4 கிலோ பழம் வாங்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அப்போ மக்கள் விரும்பினாலும் அந்த வணிகம் நடக்கலை. அப்போ அதில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற சங்கடத்தை சொன்னார். அப்போ உற்பத்தியை அழிக்க முடியல, மக்கள் வாங்கி அதை பயனிட முடியல. இந்த நெருக்கடி கொரோனா தொற்று இருக்கிற வரைக்கும் இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த 3ஆம் தேதி மே மாசத்தோட ஊரடங்கு தளர்த்தப்பட்டு முழுமையா இயல்பான நிலைக்கு வரணும்னு விரும்புறேன். அரசாங்கத்தை நான் வலியுறுத்துறேன். மத்திய மாநில அரசுகள் கொரோனாவை நம்ம நூற்றுக்கும் மேற்பட்ட கேஸ் இன்னைக்கே வந்திருக்கு சென்னையில, 100க்கும் மேற்பட்ட இன்னைக்கு வந்திருக்கு. 2000 கடந்துட்டோம். மே 3ஆம் தேதிக்குள்ள நிலைமை சீரடைஞ்சிருன்றதுக்கான அறிகுறிகள் தெரியல. உங்க நம்பிக்கை பழித்தால் நல்லது, நிலைமை அப்படி ஒன்றும் நம்பிக்கை தருவதாக இல்லைன்றதான் எதார்த்தம். நம்மோட தங்க மலர்விழி என்கிற ஒரு நேயர், மளிகை கடையினுடைய உரிமையாளர் கோயம்புத்தூர்ல நினைறாங்க. வணக்கம் மலர்விழி, உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட சூழல் இருக்கு? காய்கறிகள் போதுமான அளவுக்கு வரத்து இருக்கா? விலை எப்படி இருக்கு? உங்ககிட்ட வழக்கமா வாங்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? எதை எப்படி வாங்குறாங்க? நிறைய வாங்குறாங்களா? திடீர்னு தேவைக்கு அதிகமாக வாங்கி வைக்கிற ஒரு அச்சம், பேனிக் பையிங்ன்றது இருக்கா? வணக்கம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. நான் 10 வருஷமா கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். 10 வருஷமா கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன கடை தான் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். ஆனா மொத மாதிரி வந்து கடை வீதியில வந்து எங்கனால வந்து ஜாஸ்தி பொருள்லாம் வாங்க முடியல. பாதி கிடைக்குது, பாதி கிடைக்காம இருக்கு. இதனால எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே போய் ஒவ்வொரு கடையில போய் நாங்க நிக்க வேண்டியதா இருக்குது. இந்த ஒரு கடையில பாதி கிடைக்குது, இன்னொரு கடையில பாதி கிடைக்குது. அப்படி நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இதை வாங்கி வந்து வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து பொருள் தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தி வருது. அது இல்லாம காய்கறிகள் வந்து ரொம்ப மலிவா தான் கிடைக்குது. ஆனாலும் வந்து அது சில ஐட்டங்கள் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பொருள் வாங்கி வச்சிருந்தாலும் கடையில நிறைய பேர் வந்து கைவண்டியில வந்து வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு கடைகள்ல வந்து மொத மாதிரி உள்ள வியாபாரங்கள்லாம் எல்லாம் பாதிக்கப்படுது. அப்புறம் வந்து பொருட்கள், நிறைய மளிகை பொருட்கள் வந்து எல்லாமே ரேட் டபுள் ரேட்டா தான் வந்து இப்ப எங்க கைக்கு வருது. அது வந்து நாங்க எப்படி பொதுமக்களுக்கு நாங்க கொடுக்கறோம் அப்படின்றதுதான் இருக்குது. ஏன்னா சிலவங்க கஷ்டப்பட்டு வர்றவங்க எல்லாம் வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களாம் வந்து டெய்லி வந்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது இல்லாம மாச சம்பளம் வாங்குறவங்க வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் சரியான பொருட்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாம். சில ஐட்டங்கள் கிடைக்காதனால அவங்க இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்த எங்களுக்கு மாசம் வந்து வாங்குறவங்க எங்ககிட்ட அந்த பொருள் இல்லைன்னா அது இன்னொரு கடையில போய் வாங்கும் போது அவங்க கிட்ட அவங்க காசு கொடுத்தா வாங்கணும். அவங்க அவங்ககிட்ட அந்த காசு இல்லாதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். நாங்களும் இடைவெளி விட்டு தான் நாங்க வந்து கடையில வந்து ஜாமான் கொடுத்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்றது எல்லாமே எங்க செலவுல ஒரு நாளைக்கு 250 ரூபா ஹேண்ட் வாஷ் முகமூடி எல்லாமே கொடுத்து நாங்க கொடுத்து எங்க பாதுகாப்புக்கு வேண்டி நாங்க அதெல்லாம் சும்மா கொடுத்து இது பண்றோம். அதெல்லாம் வந்து எங்க பாதுகாப்புக்கு வேண்டிதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இருந்தும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். எங்க குடும்பமே அதுலதான் உட்காந்து சம்பாதி வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. அந்த மாதிரி எங்க நிலவரம் அப்படி இருக்குது இப்போ. சேஷாசலம், கோயம்புத்தூர்லயே வந்து சில பொருட்கள் கிடைக்குது, சில பொருள் கிடைக்கல, விலையில மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு,
சாதாரண மக்கள் வருகிற போது இந்த விலைன்றது கடினமாக உணர்றாங்கன்றதையும் தங்க வளர்புலி சொல்கிறத பார்க்குறோம். சேலத்தில் உங்கள் அனுபவம் என்ன? நீங்கள் அரசிடம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, விவசாயிகள் நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை. சேலத்தை பொறுத்தவரையிலையும் மேடம் சொன்னது உண்மைதாங்க. 200 ரூபா வித்திருந்த 1/2 கிலோ டீ தூள் 230 ரூபா கொடுத்து நானே வாங்கிட்டு வந்தேன், தவிர்க்க முடியல. அடுத்து இது மாதிரி நிறைய இருக்குது, அது நிறைய சொல்லணும். அரசு தரப்பில் இருந்து அரசாங்கம் விவசாயிகளுக்கு வந்து நல்ல திட்டங்களை அமுல்படுத்துது, அதை வந்து மாவட்ட ஆட்சி வந்து கையில் எடுக்குது, அதை பிரித்து கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு இப்படி இப்படி செய்யுங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க, அது சரியான ஒரு கோர்வையாக வரல, எங்கேயோ அது இடிக்குது. இப்போ பஞ்சாயத்தில் போய் வாங்கிக்க சொல்லியிருக்காங்க ஏடி மேடம்கிட்ட, அவங்க 4 நாள் ஆச்சு வீட்டுக்கு போனவங்க வரவே இல்லை. முன்சிப்புக்கிட்ட வாங்கிக்கன்னு சொன்னாங்க, முன்சிப்பு அவர் ஒரு ஊரில் இருக்கார், அவர் வர முடியல, இந்த 4 நாள் கட் ஆகிடுச்சு அப்படின்னு. அந்த விவசாயி 4 நாளாக பழம், இப்போ இந்த 4 நாளாக காற்று மழைங்க எல்லாம் பழமாக கொட்டுது, நானே பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்க. பல கோடி விவசாயிகள் நஷ்டத்தை வந்து சந்திப்பாங்கன்றது எங்கள் மா விவசாயிகள், நாங்களும் அவங்களும் ஒன்று தான். அவங்க வந்து நிறைய சந்திப்பாங்க, இந்த வருஷம் அவங்க தோத்துட்டாங்க. விவசாயிகளுக்காக நான் மிகவும் வருத்தப்படுறேன். ஏன் இந்த அவங்க வந்து அரசாங்கம் வந்து உடனே போர்க்கால அடிப்படையில் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். மாம்பழ சீசன்ன்றது பாஸ் கிடைக்கிறதுல 2 மாசத்துக்கு மேல இருக்கு சார். மே ஜூன் வரலயும் இருக்கு, இன்னமும் காலம் இருக்கு. இந்த நெருக்கடின்றது இப்படியே இருந்துட போறதில்ல. ஏன் விவசாயிகள் தோத்துட்டாங்க அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு விரக்தியில சொல்றீங்க? இல்லைங்க, சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் இந்த மாதமும் அடுத்த மாதம் இன்னும் ஒரு 20 நாளைக்கு தாங்க சீசன் இருக்கும். ஏற்கனவே முன்கூட்டியே 1 மாதம் தொடங்கிடுச்சுங்க. அவங்களும் இன்னைக்கு இந்த தடை உத்தரவு முடிஞ்சிடும், 10 நாளில் முடிஞ்சிடும்னு காத்திருந்து மரத்துலேயே எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சேலத்தை பொறுத்தவரையிலும் முன்கூட்டியே வருங்க, ஏப்ரல் மே ஜூனில் முடிஞ்சிருங்க. இந்த மே மாதம் தாங்க அவங்களுக்கு உச்சக்கட்டம். அவங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் வந்து, மாவட்ட நிர்வாகம் அரசாங்கம் வந்து ஏதாவது பண்ணி கொடுக்கணும், எளிமைப்படுத்தணும். அவங்கள மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டு போகிறதுக்கு எளிமைப்படுத்தணும். அந்த மார்க்கெட்டில் பண்ணுறவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். நல்லா இந்த விவசாயிகள் பொருள் இப்போ மா உற்பத்தி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் இட வசதி, ஏன்னா சின்ன சின்ன இடம் ஒரு 10க்கு 10 எல்லாம் கொடுத்தாங்கன்னா பத்தாதுங்க. லாரி வண்டி ஒரு பெரிய குடோன் மாதிரி கொடுத்தா தாங்க அதை மார்க்கெட் பண்ண முடியும். அதை மாநகராட்சி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், ஏன்னா அது மாநகரத்தில் தாங்க அந்த மார்க்கெட் இருக்குது. அவங்க ஏற்பாடு படுத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ் அவங்களுக்கு வந்து, விவசாயிகள் வரும்போது வந்துடுறாங்க, திரும்பி போகும்போது மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ அண்ணன் கோயம்பேட்டில் சொன்ன மாதிரி வரும்போது போகும்போதும் பாஸ் எளிமைப்படுத்தி கொடுக்கணும். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் சேலம் மாவட்டத்தில் இவ்வளோ குளறுபடியாக ஒரு போக்கு போயிட்டுருக்குதுங்க. கண்டிப்பாக இதை வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு சேலம் மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுப்பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு உதவி பண்ணாக்க அவங்களும் மீண்டெழுவாங்க, அதை சார்ந்து இருக்கிற நாங்களும் மீண்டெழுந்துருவோம். ஒரு சேஷாசலத்தோட கருத்தில் சில கருணை வெளிப்படுது. பொதுவாக விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் ஒரு கேப் இருக்கும் எப்போவுமே. விவசாயிகள் பிரச்சனை அவங்களை சார்ந்தது, வணிகர்கள் அன்றாடம் வரக்கூடிய வருமானத்தை பார்ப்பாங்க அப்படின்றது மாதிரியான ஒரு போக்கு தான் உண்டு. விவசாயிகளுக்கு வந்த கஷ்டத்தை தனக்கு வந்த கஷ்டமாக நீங்கள் நினைக்கிற ஒரு தன்மையை வெளிப்படுத்துனீங்க. 30 நாட்கள் இன்றைக்கி நிறைவடைஞ்சிருச்சு ஊரடங்கு வந்து. இன்னமும் இதில் வந்து எளிமைப்படுத்தணுன்ற கோரிக்கை வந்து வந்துக்கிட்டே இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இது உரியவர்கள் தீவிர கவனம் செலுத்துவாங்க. சேலம் மாம்பழ விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணம், அவங்களுடைய துயர் துடைக்கிறதுக்கான எளிமைப்படுத்தலுக்கு முனைப்பாக செய்வாங்கன்னு நாம் நம்பலாம். அடுத்ததாக திரு சங்கர் அவருடைய நிறைவு கருத்துக்களை நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சங்கர்? இன்றைக்கி வந்து உரத்தட்டுப்பாடு வந்து உரமே கிடைக்கல. இன்றைக்கி பயிர் பண்ணியிருக்கோம், அது உரம் வாங்க போகணும்னா வாகனங்கள் வந்து பறிமுதல் ஆகுது. அடுத்தது ஒரு விதை வாங்க போகணும்னா அது கடைக்கு போக முடியல.
எங்கே பார்த்தாலும் காவல்துறையோட அத்துமீறல் இருக்கிறதுனால எங்களால் ஒன்றும் இல்லை. அதையும் நாங்கள் கருத்தில் கொண்டு சில தடங்களை வந்து சமாளிச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. நடவு பணி மேற்கொண்டிருப்பா கிணத்து பாசனம்லாம் நடவு பணி அத்துமீறல் காவல்துறையும் வந்து கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருக்கு. காவல்துறையை விமர்சிக்கிறதுக்கு வேற தருணங்கள் இருக்கு. அவங்க எல்லை மீறுகிற போது விமர்சிக்க வேண்டியது அவசியம். ஆனா இந்த நேரத்துல அவங்கதான் களத்துல இருக்காங்க. டாக்டர்கள் அரசு களத்துல இருக்காங்களோ, சுகாதார தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்களோ, ஊடகத்துக்காரங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ, அது மாதிரி ரோட்ல நின்னு வெயில் மழை பார்க்காம வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் நோய் தொற்றுக்கு பாலாகிறாங்க. அவங்க அத்துமீறாங்க. அவங்களுடைய இதுன்னு சொல்லி வழக்கமா நாம் அணுகிற அதே தன்மையில் அணுகணுமா இப்பவும்? இல்லை, நாங்கள் பாராட்டுறோம் அவங்களோட பணியை வந்து நாங்கள் பாராட்டுறோம். இருந்தாலும் சில இதுக்கு வந்து மனிதாபிமானம் இல்லாமல் வண்டியை பறிமுதல் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சவரே உரம் எடுக்க போயிட்டு அவர் வண்டியை பிடிச்சிக்கிட்டாங்க, பறிமுதல் பண்ணிட்டாங்க. உரம் முட்டையை கடையிலே போட்டுட்டு திரும்பி வர்ற சூழ்நிலை வருது. சில இது சில சூழ்நிலையில் அது மாதிரிலாம் சில காவல்துறை கொஞ்சம் இதாக இருந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து உரிய நிவாரணம் கொடுக்கணும். விவசாயிகளுக்கு வந்து உரிய நிவாரணம் கொடுக்கணும். ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ்னால. விவசாயிகள் ரொம்ப அந்த உரிய நிவாரணம் கொடுக்கணும். கடலை பறிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. நெல் வந்து வயல்லே வந்து இன்னைக்கு அறுவடை பண்ணுறதுக்கு மிஷின் வரல. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராத அளவுக்கு மீண்டும் அவங்க எழுந்து வந்து விவசாயம் பண்ணணும். அதுக்கு உரிய நிவாரணம் கிடைச்சாதான் அவங்க தாக்கு பிடிப்பாங்க. அப்ப மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு ஒரு அடிங்கும் பொழுது சங்கர், நீண்ட இடைவெளிக்கு பிறகு 4-5 ஆண்டு கால நெருக்கடிக்கு பிறகு போன வருஷம் வந்து நல்ல மழை பெய்தது. மேட்டூர்ல வந்து 100 நாளுக்கு மேல 100 அடி தண்ணி இருந்துச்சு. மிகப்பெரிய அளவுல விளைச்சல் இருக்கும் அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரியாக இந்த அறுவடைன்றது ரொம்ப சிறப்பா வந்திருக்கும் அப்படின்றது ஒரு கலை யதார்த்தம். இப்ப அறுவடை நல்லா வந்தும் விவசாயிகளுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பண்ண முடியல. வருமானம் இருந்துச்சு, ஆனா இப்ப வந்து இப்ப பருவநிலை சூழ்நிலைகளெல்லாம் தப்பிச்சு இப்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கொரோனா வைரஸ்னால இப்ப பண்ணியிருக்க பயிர் பாதிப்படைஞ்சிருக்கு. அதை அறுவடை பண்ண முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு மிஷின் கிடைக்கல. இன்னைக்கு அதெல்லாம் காலம் தகுந்து பண்ணுச்சுன்னா நெல் வந்து வயலோட கொட்டி போகும் அந்த சூழ்நிலை. இன்னைக்கு வாழையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 500 ரூபா விற்கிற வாழைத்தார் வந்து இன்னைக்கு 50 ரூபாய்க்கு கிடைக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகி போச்சு. இதை நம்ம அரசு வந்து குறை சொல்ல முடியாது. அரசு வந்து அவங்க கவனத்தில் எடுத்துகிட்டு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு உரிய நிவாரணத்தை கொடுத்தாங்கன்னா இதுலேருந்து தப்பிப்பாங்கிற ஒரு வழியை நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொன்று இன்னைக்கு வெத்தலையை பார்த்தீங்கன்னா வெத்தலை வந்து வெக்கத்தில் கொடுக்காயிலே அந்த இதிலே வந்து கருகிற சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு பயிரும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நிவாரணம் தான் நாங்கள் கேட்குறோம் ஒழிஞ்சு அரசு எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு தான் விவசாயிகளும் செயல்படுறோம். ஏன்னா இது வந்து உலகளாவிய பிரச்சனை. இது தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. அரசு வந்து நம்மளை வந்து அடக்க நினைக்கல. இது உலகளாவிய பிரச்சனை. எங்களுக்கும் கொஞ்சம் கருணை காட்டுங்கள். விவசாயிகளையும் நீங்கள் தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். விவசாயிகளுக்கு விதவிதமான பிரச்சனைகள் எப்போது பிரச்சனை வந்தாலும் விவசாயிகளுக்கு வந்து கூடுதல் வலியும் வேதனையும் இருக்குன்றத உங்கள் குரல் வெளிப்படுத்துது. முத்துக்குமார், மிக சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து. சார், எங்களோட கருத்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் இடைவெளி சமூக இடைவெளி வேணுன்றாங்க. அதேமாதிரி 3 இடத்துல மாற்றுறாங்க. நாங்கள் வர வைக்கின்ற விஷயம் அதேமாதிரி நாங்கள் 3 இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கோம். ஆனால் சிறு மொத்த வியாபாரிகளுக்கு ஒரு நல்லது செய்யணும்னா நான் எங்களுடைய கோரிக்கையை வந்து அந்த சிஎம்டி பஸ் ஸ்டாண்டையும் கோயம்பேடு மார்க்கெட் அருகமாக இல்லை அந்த 7.5 ஏக்கர் இடத்த பார்க்கிங் இடத்தையும் கொடுத்தாங்கன்னா விவசாய நம்மளுடைய பொதுமக்களுக்கும் விலை கம்மியான விலையில் வந்து காய்கறி கொடுப்போம். ரெண்டாவது, அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை முழு ஒத்துழைப்பு தரத்துக்கு நாங்கள் ரெடியாக. நன்றி நன்றி. தனி அரசு ஒற்றை வரியில் உங்கள் நிறைவு கருத்து. ஐயா, இப்ப இது வந்து இப்ப முழுமையான ஊரடங்கு இல்லது. இது வந்து நம்ம ஒரு 40 விழுக்காடு ஊரடங்கு இப்ப நம்ம நடைமுறையில் இருக்கு. இதுல விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐயா, ஏற்கனவே நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டதுதான். அதாவது வாழை உற்பத்தி விவசாயிகள், பயிர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், அதே மாதிரி கொய்யா இது மாதிரி தர்பூசி போன்ற விவசாயிகள் தான் கடுமையா வெற்றிலை விவசாயி வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆகவே விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டு தரத்துல நம்ம மத்திய மாநில அரசுகள் சிறப்பு கவனம் செலுத்தணும்.
இதுல பாதிக்கப்படாத மனிதர்கள் எல்லாரும் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். அதுல கூடுதலா பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சிறப்பு கவனம் செலுத்தணும். 3rd தேதிக்கு மேல இந்த நம்ம வந்து இந்த ஊரடங்கு உத்தரவை முழுமையா தளர்த்தணும்னு நம்ம அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். அதுதான் எல்லாத்துக்கும் தீர்வு. கொரோனா கட்டாயமா நம்ம தமிழ்நாட்டையோ இந்தியாவையோ பாதிக்காது. நம்ம அதை விட நம்ம உடல் இருக்கிற ஆற்றல் நமக்கு வலிமையா இருக்கிறோம் நம்ம எல்லாரும். அதுல இந்தியாவை பாதிக்காது, குறிப்பா தமிழ்நாட்டை பாதிக்கவே பாதிக்காது. பாதிக்கப்படாத ஏற்கனவே தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல ஒரு தொற்று இல்லாத மாவட்டத்தை கூட நம்ம ஏன் முடக்கி வைக்கணும்? அங்கேயே சுதந்திரமா செயல்பட வைக்கணும்னு நான் அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். மற்றபடி நம்ம முழுமையா கொரோனால இருந்து விடுவோம், மீண்டும் நம்ம நிமிர்ந்து எழுவோம். அந்த நம்பிக்கையோட நன்றி. நன்றி. இந்த விவாதத்திலிருந்து இப்ப நாம விடைபெறலாம். அடுத்ததாக செய்திகளை வழங்குவதற்காக கார்த்திகா. நன்றி திரு குணசேகரன். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 121 பேருக்கு கொரோனா தொற்று. பாதிப்பு எண்ணிக்கை 2058 அதிகரிப்பு. சென்னையில் மட்டுமே புதிதாக 103 பேருக்கு கொரோனா தாக்கம். மொத்த பாதிப்பு 673 உயர்வு.